கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இன்றைக்கி என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் என்ன கவனிக்க மாட்டேக்கு, வயோதிப்ப காலத்தில் தனியாக இருக்கிறேன், பெற்று வளர்த்த பிள்ளைகள் கூட எனக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டுக்கு, அப்படிப்பட்ட தன்னந்தனிய நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். கண்ணீர் படிக்கிறீங்களா? வேதவத்தில் வசனம் சொல்லப்படுது, உங்கள் பிள்ளை உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று வேதவசனம் சொல்லலை. நீங்கள் நம்பினவங்க உங்கள் கண்ணீரை துடைப்பாங்கன்னு சொல்லி எந்த இடத்துலையும் வசனம் சொல்லலை. வசனம் தெளிவாய் சொல்கிறது, கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்களுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்க, என் கண்ணீரை என் தேவன் துடைப்பார். யாரை கொண்டாவது எப்படியாவது நான் வடிக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு ஏற்ற வகையில் காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் மாற்றி முடிப்பார் என்று சொல்லி நம்புங்க. ஏன்னா கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான், கண்ணீரை காண்கிறவர் அவர்தான். கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரையும் துடைக்கிறவரும் அவர்தான். உடைய கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறவரும் அவர் தான். அதனால் கவலைப்படாதங்க, யார் என் கண்ணீரை துடைக்கலையே, என் மகன் துடைக்கலையே, என் மகள் துடைக்கலையே, என் பேரப்பிள்ளைகள் துடைக்கலையே, என்னுடைய சொந்தங்கள் கண்ணீரை துடைக்கலையே, கண்ணீர் வடிக்க வைக்கிறதுக்கு காரணமாய்த்தானே இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இனி நீங்கள் கவலைப்படாதங்க. ஆண்டவரை பிடிச்சிக்கிடுங்க, அவர் தான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அவருடைய கண்ணீரை தேவன் துடைப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் கண்ணீரை கத்தை துடைப்பார். சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதியை உங்களிடத்து விலக்குவார். எதிர்பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. ஆண்டவரே, நீர்தான் என் கண்ணீரை துடைக்கணும் என்று சொல்லி அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவர் தான் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.